Hello, Assalamu alaikum. Homemade sambar podi innaki tayar pannalam. Adukku theviyana porulgal enna illa nu paathiralam. Na ipo 75 gram ku paasi payaroda parippu konjam varuth eduthiralam. Appuram vandu parippu irukilla vada parippu andha parippu oru 100 gram adu உளுந்தம் பருப்பு 75 கிராம் அதுவும் நமக்கு வறுத்து எடுத்துடலாம் சோறு வைக்கவும் இல்லையா அந்த புளுங்கல் அரிசி அது 75 கிராம் அதுவும் நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் எடுத்துடலாம் எல்லாமே நம்ம நல்லா கழுவி நீட்டா தான் வறுத்தெடுக்கிறோம் அப்புறம் வெந்தயம் 50 கிராம் ஜீரகம் 50 கிராம் பெருஞ்சீரகம் சோம்பு 50 கிராம் கடுகு 25 கிராம் மிளகு அதுவும் 25 கிராம் அதுவும் கொஞ்சம் நல்லா வறுக்கலாம் அது கூடவே கட்டி பெருங்காயம் இருக்குல்லையா அதுவும் இட்டு வறுக்கலாம் எல்லாம் எடுத்து மாத்தி வச்சிட்டோம் இப்போ அந்த காயை எடுத்து நல்லா புரிஞ்சு வரணும் இல்ல அதுக்காக தனியா வெச்சிருக்கேன் அது கூட மல்லி 300 கிராம் அதுவும் கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம் பத்தல் 100 கிராம் அதுவும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை அதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ மல்லி இலை அதுவும் ஒரு கைப்பிடி அதுவும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துடலாம் மல்லி இலை அப்புறம் கறிவேப்பிலை எல்லாம் நம்ம நல்லா வறுத்தது கூட ஜாயின் பண்ணி பொடிக்கிறோம் இல்லையா நல்ல மணமும் இருக்கும் நல்ல சுவையும் இருக்கும் தேவைக்கு நம்ம இது கூட கொஞ்சம் புளி புளிஞ்சு விட்டு சாம்பார் வச்சா போதும் இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆக்கிட்டோம் எல்லாம் ஆறி ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஒரு டப்பில் நமக்கு தட்டி மில்லில் கொடுத்து நமக்கு பிடிச்சிட்டு வந்துடலாம் நல்லா சூப்பராக பிடிச்சிட்டு வந்துட்டோம் மஞ்சள் பொடி வந்து நமக்கு இனி இது கூட ஜாயின் பண்ணலாம் முழுசாக மஞ்சள் இடலாம் என்கிட்ட முழு மஞ்சள் இல்லை அதனால் ஹோம்மேடு மஞ்சள் பொடி 2 ஸ்பூன் அது கூட ஆட் பண்ணிடலாம் மனம் குணம் சுவை நிறைந்த இலாஸ் குக்கிங் சாம்பார் பொடி தயாராகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்